ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நேச்சுரலான ஒரு ஹேர் டை எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோ குயிக்காக உடனே செஞ்சிடலாம். ஒரு பொருள் இருந்தால் போதும், வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணலாம். 100% உங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிட்டு போகலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணி தலை சீவிக்கலாம், உங்களுடைய வெள்ளை முடி எல்லாமே கருப்பாயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இங்கே முருங்கைக்கீரை தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பொருள் போதும் நம்ம அந்த ஹேர் டை செய்கிறதுக்கு. இயற்கையான ஹேர் டை வீட்லேயே செஞ்சிடலாம். முருங்கைக்கீரை இந்த மாதிரி முருங்கை இலைகள் ஒரு கைப்பிடி அளவு சரியாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் இரும்பு சட்டி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட எந்த பாத்திரம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணையில் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால தான் இப்போது நம்ம இந்த முருங்கை இலைகளை சேர்த்து நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த முருங்கை இலைகளோட நிறம் மாறணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நீங்கள் கடைகளில் டை வாங்குறத விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையாக வீட்லேயே செய்யுங்க. கடையில் வாங்குகிற டையை நல்லா கெமிக்கல் ஆகி நம்மளுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கு நீங்கள் தாராளமாக வீட்லேயே இந்த மாதிரி இயற்கையான ஹேர் டைகள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது அது எல்லாத்துடைய நிறமும் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி பயன்படுத்தி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் கையாலே மசித்தாலே போதும், நல்லா இந்த மாதிரி பொடியாயிரும். இதை நீங்கள் ஒரு தடவை வடிகட்டிடுங்க. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இயற்கையான ஹேர் டை தயாராகியாச்சு. வீட்லேயே நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரே ஒரு முருங்கை இலைகள் இருந்தால் போதும், அந்த ஒரு பொருள் இருந்தால் போதும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம். இப்போது இதை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து நீங்கள் உங்களுடைய முடி பகுதிகளில் அப்ளை பண்ணி தலை சீவிக்கலாம். இதை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதால இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்களுடைய நரைமுடை அனைத்தும் கருப்பாகும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை அப்ளை பண்ணோன்னே உங்களுடைய வெள்ளை முடி எல்லாமே கருப்பாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தலையை எப்போது மாதிரி சீவிக்கலாம். இங்கே பாருங்கள், இயற்கையாக எவ்வளோ கருமையாக இருக்குன்னு. அதுவும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சோன்னே உங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தாராளமாக வெளியில் போகலாம். ஆனால் இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இல்லை வெளியிலலாம் போகிறீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதை அப்ளை பண்ணுறதால டெய்லி நீங்கள் அப்ளை பண்ண நிரந்தரமாகவும் உங்களுக்கு கருப்பு முடி மாறும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெள்ளை முடியிலேருந்து இயற்கையாக உங்களுக்கு சீக்கிரமாகவே கருப்பு முடி மாறும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் தாராளமாக இந்த நேச்சுரலான ஹேர் டையை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் பயன்படுத்துங்க. நம்ம கடையில் வாங்கி கெமிக்கல் உள்ள அந்த ஹேர் டையை யூஸ் பண்ணி கேன்சர்னு எல்லா நோய்கள் எல்லா வியாதிகளும் வருது. அதுக்கு இயற்கையாக வீட்டில் நீங்களே இந்த மாதிரி அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், ரெசிபீஸ் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.